ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சௌ சௌ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூட்டை வந்து நம்ம டைரெக்டாக குக்கரில் செய்கிறதுனால சேர்த்துக்கலாம். சௌ சௌக்கா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கலாம். பாசிப்பருப்பும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். 1 பூண்டுப்பல் குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதோட 1 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறனால காயம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துட்டு இதுக்கு நம்ம சைடில் அரைக்கிறதுக்கு எடுத்துடலாம். 2 மிளகாய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அரைச்சி சேர்க்கணும்னு தேவை இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா மிளகாயை வந்து நீங்கள் சௌ சௌ கூடையே சேர்த்து நீங்கள் வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத இதோட சேர்த்துடலாம். எங்கிட்ட பச்சை கலர் மிளகாய் இல்லாதனால நான் சோப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்மளோட இஷ்டம் தான் என்ன கலர் வேணால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். இது அடுப்பில் கொதிச்சிட்ருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நான் தாளிக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ அதை ஊற்றி தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா சூடான உடனே நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதான், நமக்கு சௌ சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பவுலில் இதை மாற்றிடலாம். இந்த சௌ சௌ கூட்டு வந்து சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் புளிக்குழம்பு வச்சா கூட இந்த மாதிரி கூட்டு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம குக்கரில் வச்சு செஞ்சனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பை.